எலந்தகுடியில் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா. ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. வக்ஃப் வாரிய தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா எலந்தகுடியில் இடப்பற்றாக்குறை காரணமாக புதிய பள்ளிவாசல் கட்டப்பட்டது. NAH முகமது இஸ்மாயில், NAH அப்துல் காதர் புதிய பள்ளிவாசலை கட்டி ஊர் இஸ்லாமியர்கள் பயன்பாட்டிற்காக ஒப்படைத்தனர். இந்த புதிய பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் அலி ஜமீலா என்ற பெயர் சூட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு எலந்தகுடி முகைத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் தலைவர் அமானுல்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபை தலைவர் காஜா முயினுத்தீன் பாகவி பள்ளிவாசலை வழிபாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து சிறப்பு தொழுகையும் நடத்தினார். பின்னர் திறப்பு விழா பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு வக்ஃப் வாரிய மாநில முதன்மை துணைத் தலைவர் எம் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், உள்ளூர் வெளியூரில் உள்ள இஸ்லாமிய பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கண்ணை கவரும் வகையில் மின்னொலியால் அலங்கரிக்கப்பட்ட பள்ளிவாசல் முன்பு ஏராளமானோர் தங்கள் செல்போனில் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.